ஹை ஐம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது பொது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கோம் தமிழில் இது பதினேழாவது வீடியோ இன்னைக்கு நம்ம ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்புறம் இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம் அவ்வையார் கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான் ஔவையார் பாடியிருக்காங்க புலவர்களை இதுவரை நாம் படித்தது கைமண் அளவே இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளை இன்றளவும் படித்துக்கொண்டே இருக்கிறாள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா கலைமகளை சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படி சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் ஆதலால் மிகுதியாக படித்து விட்டோம் என்னும் செருக்குடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டா சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே ஸோ ஒரு சிறு எறும்பு கூட அதன் கையால் அது என்சான் உடம்புதான் இதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா எறும்பும் தன் கையால் என் சான் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஔவையார் கலை மடந்தை அப்படின்னா கலைமகள் இங்கு குறிக்கப்படும் ஒவ்வையார் சங்க கால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் வந்து சங்ககால அவையார் கிடையாது இவர் யாருன்னு கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர் சோ கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல இந்த அவ்வையார் வாழ்ந்தாரு புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு சோ தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா புலவர் பலர் வந்து பல்வேறு ஏற்ப அவ்வப்போது அப்பப்போ பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் ஸோ சந்திரசேகர கவிராச பண்டிதர் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த தனிப்பாடல் திரட்டை தேடி தொகுத்துருக்கிறாங்க யாருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவரோட வேண்டுதலுக்கிணங்க ஸோ ரொம்ப முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு தொகுத்தவர் தேடிச் சென்று தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் யாருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க தொகுத்தார் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ஸோ ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியினுடைய வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் அவர்கள் தனிப்பாடல் திரட்ட தொகுத்தாங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல் இன்பம் பொருளின்பும் கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம் ஸோ இந்த தனிப்பாடல்களை கற்கறதுனால நம்ம தமிழ் மொழியினுடைய பெருமை புலவர்களுடைய புலமை சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் எல்லாத்தையுமே நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம் திருச்சிராப்பள்ளி இந்நகரம் கோவில்களும் நினைவுச் சின்னங்களும் நிறைந்துள்ள வரலாற்று நகரமாகும் இதன் புகழ் பெருமைக்கு சான்றாக திகழ்வது மலைக்கோட்டை கோட்டையில் உள்ள பல்லவர் காலத்து சிற்பங்கள் காண்போரை கவரும் தன்மையான ஸோ காவிரியினுடைய தென்கரையில் அமைந்திருக்குது திருச்சிராப்பள்ளி வரலாற்று நினைவுச் சின்னங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் பழங்காலத்து நகரம் பெருமைக்கு சான்றாக திகழக்கூடியது மலைக்கோட்டை திருச்சியில் இருக்குது இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பங்கள் நிறைய இருக்குது திருச்சிராப்பள்ளியை தமிழ் மன்னர்கள் மட்டுமன்றி முகலாயர்கள் விஜயநகர மன்னர்கள் மராட்டியர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டுள்ளார்கள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய உறையூர் திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பண்டைய நகரமாகும் ஸோ ஸோ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உறையூர் பார்த்தீங்க அப்படின்னாக்க சோழர்களின் தலைநகராக விளங்கியிருக்குது உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்திருக்குது இவ்வுறையூர் முற்காலத்தில் கோலிமா நகரம் என்று அழைக்கப்பட்டது ஸோ இந்த உரையூர் தான் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலிமா நகரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க ஸோ கோலிமா நகரம் என அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னா உரையூர் சோழர்களினுடைய தலைநகரமாக இருந்திருக்குது திரி சிரபுரம் என்று தொன்மை காலத்தில் அழைக்கப்பட்ட திருச்சியில் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கவின்மிகு கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்திய பொறியியல் சாதனைகளிலேயே மேம்பட்டு நிற்கும் இக்கல்லணை பண்டை தமிழரின் நீர் மேலாண்மை சிந்தனையின் சிகரமாகும் ஸோ திரு அப்படின்னு சொல்லி தொன்மை காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த திருச்சி திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஈராயிரம் ஆண்டுக்கு பழமை வாய்ந்த கரிகாலன் அவர்கள் கட்டின கல்லணை இங்கே இன்னும் இருக்குது ஸோ இந்திய பொறியியல் சாதனைகளில் மேம்பட்டு நிற்கும் இக்கல்லணை பண்டை தமிழர்களுடைய நீர் மேலாண்மை சிந்தனைக்கு ஒரு சிகரமாக இருக்குது கல்லணை திருச்சியின் சுற்றுலா இடங்களான முக்கொம்பு ஊமையன் கோட்டை புளியன் ஜோலை பச்சை முதலியன முதலியான உள்ளன தாயுமானவருக்கு ஞான நெறி காட்டிய மௌன குருவும் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளரான வாவே சுப்பிரமணியமும் திருச்சி மண்ணில் தோன்றியவர் ஆவர் ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்கள் தாய் மாணவருக்கு ஞானநேரி காட்டியவர் யார் அப்படின்னா மௌனகுரு தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணியம் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வாவே சுப்பிரமணியம் அடுத்தது நால் வகை சொற்கள் அம்மா அப்பா மாநகர் மதுரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இம்மூன்றும் பெயர் சொற்கள் அம்மா அப்பா மாநகர் மதுரை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் வந்தான் ஒரு பொருளின் செயலை அதாவது இயக்கத்தை குறிப்பதால் இச்சொல் வினைச்சொல் ஸோ வந்தான்றது ஒரு வினைச்சொல் தம்பியும் தம்பி குடல் உம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதில் உள்ள உம் என்பது இணைப்பு சொல்லாக வருகிறது இதனை இடைச்சொல் என்பர் ஸோ உம் தம்பியும் உம் அப்படின்றது ஒரு இணைப்பு சொல் அதனால் இது வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது தனியாக வந்தால் பொருள் தராது பெயர் சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வரும் ஸோ இந்த இடைச்சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வராது அப்படி வந்தால் பொருள் தராது பெயர் சொல் வினைச்சொல்லோடு சேர்ந்தே வரும் ராமனை பார்த்தேன் ராமன் கொட்டல் ஐ இதில் வரும் வேற்றுமை உருவு ஐ இடைச்சொல்லாகும் ஸோ ராமனை பார்த்தேன் அப்படின்னா ஐ அப்படின்றது ஒரு இடைச்சொல் கற்றதுனால் ஆய பயனின் கொள் இதில் உள்ள கொல் என்னும் அசைச்சொல்லும் இடைச்சொல்லி இங்கே கொல் அப்படின்றது ஒரு அசைச்சொல் இதுவும் ஒரு இடைச்சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு இடைச்சொற்கள் தனித்தியங்காமல் பெயரையோ வினையையோ சார்ந்தே வரும் இடைச்சொல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனி தீயங்காமல் பெயரையோ வினையையோ சார்ந்தே வரும் மாநகர் என்னும் சொல்லிலுள்ள மா என்பது உரிச்சொல் ஆகும் இதன் பொருள் பெரிய என்பது ஸோ மாநகர் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் மாநகர் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு இது வந்து ஒரு உரிச்சொல் மா அப்படின்றது பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம் பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினை சொற்களை விட்டு நீங்காது செய்யுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள் இவ்வாறு இலக்கண வகை சொற்கள் பெயர் வினை இடை உரி என நான்கு வகைப்படும் ஸோ இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் ஒன்று பெயர் இன்னொன்று வினை இன்னொன்று இடை உரி பெயர் வினை இடை உரி நான்கு வகைப்படும் அடுத்தது வல்லினம் மிகும் இடங்கள் எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லின வருக சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும் ஏற்கனவே வல்லினம் மிகும் இடங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்குறோம் பார்க்காதவங்க அது பாருங்கள் ஸோ எட்டு பத்து அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டு கால் அப்படின்றது எட்டு கால் பத்து பேர் அப்படின்றது பத்து பேர் எட்டு தொகை இத்து வரும் எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ எட்டு கால் பத்து பேர் எட்டு தொகை பத்து பாட்டு நமக்கு உச்சரிக்கும் போதே நமக்கு தெரியும் அங்கே வல்லினம் மிகுமா மிகாதான் இது எல்லாமே வள்ளினம் மிகும் எட்டு பத்தில் வள்ளினம் மிகும் பாடாத கேளாத ஆடாத செய்யாத சொல்லாத என்பன எதிர்மறை பொருளில் வரும் பெயரச்சங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரச்சம் ஆனால் எதிர்மறையில் வருது பாடாத கேளாத ஆடாத செய்யாத சொல்லாத எல்லாமே பெயரச்சம் இச்சொற்களில் உள்ள ஈற்றெழுத்தானது கெட்டு பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா என வருவதும் உண்டு அவ்வாறு வருவதனை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பர் இந்த மாதிரி வரது பேர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எப்படின் முன் வல்லின வருக எழுத்துக்கள் வந்தால் வல்லொற்று மிகவும் ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு வல்லின ஒற்று மிகும் பாடா குயில் பாடா குயில் இக்கு வரணும் கேளா செவி கேளா செவி ஆடாத்தோழி செய்யா செயல் சொல்லா சொல் பாடா குயில் கேளா செவி ஆடாத்தோழி செய்யா செயல் சொல்லா சொல் வள்ளினம் மிகா இடங்கள் எதுன்னு பாருங்கள் வல்லினம் மிகாத இடங்களும் சிலது இருக்குது வந்த உடைந்த செய்த கிழிந்த காய்ந்த என்ன முற்று பெறாத வினை சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினை சொற்கள் இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும் இச்சொற்களை பெயரச்சம் என்பார் ஸோ வந்த குழந்தை பெயரை கொண்டு முடியுது இல்லைங்களா வந்த குழந்தை வந்த குழந்தை அப்படின்னு போடக்கூடாது வந்த குழந்தை தான் உடைந்த பலகை உடைந்த பலகை போடக்கூடாது தப்பு உடைந்த பலகை தான் சரி செய்த பனி செய்த பனின்னு தான் போகணும் செய்த பனி தவறு செய்த பனி தான் சரி கிழிந்த துணி இத்து போடக்கூடாது கிழிந்த துணி தான் சரி காய்ந்த கட்டை அப்படின்றது தவறு காய்ந்த கட்டை அதான் சரி காய்ந்த கட்டை சரி உடைந்த பலகை செய்த பனி கிழிந்த துணி காய்ந்த கட்டை இவ்வாறான பயரச் முன் வள்ளுற்று மிகாது இது எல்லாமே வள்ளுற்று மிகாதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அரசு வழி நம்ம லட்சம் அதை அடைஞ்சிருவோம் நன்றி